விரைவு செய்திகள். பொதிகை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு இயக்குநராக குருபாபு பலராமன் பொறுப்பேற்றார். இதுவரை இப்பதவியில் இருந்த நதீம் துஃபைல் பத்திரிகை தகவல் அலுவலக இணை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குருபாபு இந்திய தகவல் சேவையில் 1995 சென்னை அகில இந்திய வானொலி நிலைய செய்தி ஆசிரியர் பொறுப்புடன் இணைந்தார். 2004 அதன் உதவி இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார். பின்னர் 2009 தூர்தர்ஷன் பொதிகை செய்திப்பிரிவு துணை இயக்குநராக இணைந்தார். 2017 பதவி உயர்வு பெற்று சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக இணை இயக்குநராக பொறுப்பேற்ற அவர் அங்கேயே 2019 இயக்குநராகவும் பதவி உயர்வு பெற்றார். தற்போது அவர் பொதிகை தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார். பங்களாதேஷ் நாட்டிற்கான புதிய இந்திய தூதராக பிரணாய் குமார் வர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது பங்களாதேஷ் தூதராக உள்ள விக்ரம் துரைசாமி விரைவில் பிரிட்டனுக்கு நியமிக்கப்பட உள்ளதால் புதிய தூதராக பிரணாய் குமாரை நியமித்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் கொரோனா தடுப்பூசி தூய்மை இந்தியா இயக்கம் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் திருச்சி மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள் கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் பங்கேற்பாளர்களுக்கு துணிப்பைகள் விநியோகிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தலில் 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு மின்சார பெருவிழா விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. ஒளிமிகு பாரதம், ஒளிமயமான எதிர்காலம், மின்சக்தி 2047 என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடந்த 8 மின்சாரத்துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்குமார், நிவேதா முருகன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேசிய தொழில்நுட்ப கழகம் சார்பில் தொழில்துறை உற்பத்தியில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பேராசிரியர் ரவீந்திர தம்மா பேசுகையில் தொழில்துறை முன்னேற்றத்தில் டிஜிட்டல் மயமும் ஆட்டோமேஷனும் பெருமளவு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 3D அச்சு, நிகழ்நேரத்திறன், ரோபோமயம் போன்றவை தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கிய அம்சங்களாக இருக்கிறது என அவர் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் வைகை அணையின் நீர்மட்டம் 66 எட்டியுள்ளதால் அதனை சுற்றியுள்ள 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் குளிப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் வைகை கரையோரம் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.